ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் எண் வழக்கு வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதார் எண் சம்மந்தமாக வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து தொடுத்திருந்தாங்க. அதாவது வந்து மத்திய அரசு வந்து அனைத்து அரசு நலத்திட்ட உதவிகளுக்கும் வந்து ஆதார் எண்ணை வந்து கட்டாயமாக்குறாங்க அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இடைக்கால தடை விதித்தாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து ஆதார் வந்து மக்களோட நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து ரொம்ப அவசியம், இது மூலமாக வந்து போலி பயனாளர்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமரசம் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த வழக்கு வந்து போயிட்டே இருந்துச்சு. உச்சநீதிமன்றமும் வந்து அவங்களோட தீர்ப்பில் வந்து நிலையாக இல்லை, அவங்களும் வந்து தீர்ப்பை வந்து மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆதார் எண் தொடர்பான வழக்கு வந்து அரசியல் சாசன அமர்வுக்கு, அதாவது 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு வந்து வரும் 18-19 ஜூலையில் வந்து 18-19 வந்து இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணைக்கு அப்புறம் வந்து இறுதியான தீர்ப்பு வரும் அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும். ஆனால் வந்து மத்திய அரசு வந்து ஆதார் எண்ணை வந்து அனைத்து சேவைகளுக்கும் வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி அனைத்து சேவைகளுக்கும் வந்து கட்டாயமும் ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த தீர்ப்பு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. 95% ஆதார் எண்ணோட ஆதார் எண்ணும் வந்து இந்தியா ஃபுல்லாகவும் வந்து வழங்கிட்டாங்க. இன்னமும் வந்து இந்த வழக்கு வந்து டிலே பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எல்லோரோட கருத்து. கூடிய சீக்கிரம் வந்து இதுக்கு வந்து தெளிவான தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றத்திலிருந்து வரும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கலாம். மக்களே, நீங்களும் அதை தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக் டுடேயில் வந்து டெக்னாலஜி இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களை வந்து உங்களுக்காக வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து கட்டாயம் தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.